Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. தைவான் அமெரிக்காவின் பகுதி அல்ல, அது சீனாவிற்கு சொந்தமானது என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். வங்கதேச சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது தைவான் விவகாரம் குறித்து இப்படி பேசிய அவர், தைவானில் சீனாவின் நடவடிக்கைகள் என்றுமே தகுந்த முறையிலும் சட்டப்படியுமே இருந்துள்ளது என்று விளக்கினார். தைவான் விவகாரத்தால் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசியின் தைவான் பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவுடனான ராணுவ பேச்சுவார்த்தையை சீனா புறக்கணித்துள்ளது. நான்சி பெலோசியின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ள சீனா, தைவான் தங்களின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் கூறியுள்ளது. ரஷ்யா படையெடுத்ததில் இருந்து தங்கள் நாட்டில் 26,000 போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணை நடத்தி வருவதாகவும் உக்ரைன் போர்க்குற்ற விசாரணை தலைவர் யூரி பிலாவ்சவ் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 135 பேர் உக்ரைனில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அதில் 15 பேர் கஸ்டடியில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு ஆலையான ஜபோரிஜாவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று திடீரென ரஷ்ய ஏவுகணைகள் அணு ஆலை மீது விழுந்ததாகவும் அதில் 3 ரேடியேஷன் மானிட்டரிங் டிடெக்டர்கள் சேதமடைந்ததாகவும் 1 ஊழியர் காயமடைந்ததாகவும் உக்ரைனின் அணு ஆலை துறை தெரிவித்துள்ளது. இதைக் கொண்டு கடுமையாக விமர்சித்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, இது ரஷ்யாவின் அணு பயங்கரவாதம் என்றும் இதற்கு எதிராக சர்வதேச நாடுகள் கடும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஈரானில் பெண்கள் விளம்பரத்தில் நடிக்க தடை விதித்து அந்நாட்டு கலாச்சார மற்றும் இஸ்லாமிய வழிகாட்டு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஐஸ்கிரீம் விளம்பரத்தில் ஒரு பெண் ஐஸ்கிரீமுடன் நிற்பது போன்ற படங்கள் வெளியாகி வைரலான நிலையில் இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ள ஈரான், இது போன்றவை பொது கண்ணியத்திற்கு எதிரானது என்றும் பெண்களின் மதிப்பிற்கு அவமானம் என்றும் கூறியுள்ளது. முதல் முறையாக அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று பழுது பார்ப்பதற்காக இந்தியாவிற்கு வந்துள்ளது. அதன்படி சார்லஸ் ட்ரூ என்னும் அந்த போர்க்கப்பல் பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள எலன்டி கப்பல் தளத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 41,000 டன் எடை வரையிலான பொருட்களை எடுத்துச் செல்லும் திறன் கொண்ட இது 689 அடி நீளம் கொண்டது. 10 நாட்கள் சென்னையில் இருந்து பழுது நீக்கும் பணிகள் முடிந்த பின் கிளம்புகின்றது. கொலம்பியாவில் கடந்த மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த கஸ்டாவோ பெட்ரோ நேற்று அதிபராக பதவியேற்றார். கொலம்பியாவின் முதல் இடதுசாரி சிந்தனை கொண்ட அதிபர் இவரே. இந்த கஸ்டாவோ பெட்ரோ கொலம்பியாவின் M19 என்னும் கொரில்லா படையின் உறுப்பினராகவும் இருந்தவர். நாட்டில் இருக்கும் சமமின்மைக்கு எதிராகவும் வன்முறைகளை குறைக்கவும் திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறியுள்ள கஸ்டாவோ பெட்ரோ இலவச பொது பல்கலைக்கழக கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத்திற்கும் இடையே கடந்த 3 நாட்களாக கடும் மோதல் நடந்து வந்த நிலையில் தற்போது இரு தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு இரு தரப்பிலும் எகிப்து சமரசம் பேசியதே காரணமாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக வெள்ளிக்கிழமை முதல் நடந்து வந்த இந்த மோதலில் 31 பேர் உயிரிழந்தனர், 280 பேர் பலத்த காயமடைந்தனர். ஜெர்மனியில் உள்ள பிரபல ஹோட்டலான ரூபி ஹோட்டல்ஸ் தனது பணியாளர்கள் முடிவெட்டிக் கொள்ளவும் பச்சை குத்திக் கொள்ளவும் சிறப்பு நிதி தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. அதன்படி நிறுவனத்தில் சேர்ந்து 6 மாதங்களை முடித்தால் முடிவெட்டுக் கொள்ளவும் பச்சை குத்திக் கொள்ளவும் இந்த நிதி தொகுப்பை பெறலாம். இதற்கு 500 யூரோ அதாவது இந்திய மதிப்பில் 40,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த தடாலடி அறிவிப்பால் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான விண்ணப்ப படிவங்கள் 25% அதிகரித்துள்ளது என்றும் ரூபி ஹோட்டல்ஸ் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியை சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் புகழ்ந்துள்ளார். டிஜிட்டல் துறை மற்றும் டிஜிட்டல் கட்டண முறையில் இந்தியா செய்துள்ளவை சிங்கப்பூருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக கூறியுள்ள அவர், வர்த்தகம் தொடர்பாக ஏசியான் கூட்டமைப்பு மற்றும் இந்தியா பேசி வருவதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக சுமூகமான வர்த்தகம் நடக்கவும் சுங்க கிளியரன்ஸ் உள்ளிட்டவை குறித்தும் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியுள்ளார்.